ஒரு ராஜா ஒரு குரங்கினை வளர்த்தார். அந்த குரங்கு மிகவும் புத்திசாலியானது. அதுக்கு எதை கற்றுக் கொடுத்தாலும் உடனே கற்றுக்கொள்ளும். ராஜா அதுக்கு அதிக கலைகள் கற்றுக் கொடுத்தார். அம்பு விடுவது, கத்தி சண்டை போடுவது, மற்றும் ராஜாவின் வேலைகளையும் அந்த குரங்கு சரியான நேரத்தில் செய்து முடிக்கும். குரங்கிக்கு தன்னுடைய முதலாளி மீது, அதாவது அந்த ராஜாவின் மீது அதிக பாசம். ராஜாவுக்கு கூட இந்த குரங்குனா ரொம்ப இஷ்டம். ராஜா அதுக்கு தினமும் பாதாம் பிஸ்தானும் சாப்பிட கொடுப்பார். புது புது ஆடைகளையும் தருவார். ராஜா அந்த குரங்கின் தன் அந்தரங்க சேவகனாக வைத்து கொண்டார். அந்தரங்க சேவகன் என்றால் ராஜாவை காப்பாற்றும் அதிகாரம் யாருக்கு உள்ளதோ அவரே. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ராஜா தன்னுடைய அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். ராஜா மிகவும் ஆழ்ந்து தூங்கினார். அந்த குரங்கு காவல் காத்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் ஒரு ஈ பறந்து வந்தது மற்றும் என சத்தமிட்டு கொண்டே இருந்தது. அந்த குரங்கின் பார்வை ஈ மேலதான் இருந்தது. ஈ போய் ராஜாவின் கால் மேல் அமர்ந்தது. குரங்கு கையை வைத்து அதை விரட்டியது. அது மறுபடியும் பறந்து ராஜாவின் கை மீது அமர்ந்தது. குரங்கு அதை மறுபடியும் துரத்தியது. அந்த ஈ ராஜாவின் காது அருகில் கூ கூ என சத்தமிட்டபடி பறந்தது. அவ்வளவுதான், குரங்குக்கு மிகுந்த கோபம் வந்தது. அந்த ஈயை துரத்த ஒரு கத்தியை எடுத்து கொண்டது. இப்போது ராஜா திரும்பி படுத்து கொண்டார். ஈ போய் ராஜாவின் மூக்கு மீது அமர்ந்தது. அவ்வளவுதான், குரங்கு வேகமாக ஈயிடம் சண்டை போட்டது. அப்போது ராஜாவின் மூக்கு வெட்டப்பட்டது. ராஜா கதறிக்கொண்டே எழுந்தார். ஓய் 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 ஓய், என் மூக்கு போனதே! ஆனால் ஈ அங்கிருந்து எப்போதோ போய்விட்டது. ராஜா குரங்கு கையில் கத்தியை பார்த்தவுடன் கோபமாக அந்த குரங்கின் கையிலிருந்து கத்தியை பிடுங்கி டமால் என்று அதனுடைய தலையை வெட்டிவிட்டார். கடைசியில் அந்த குரங்குக்கு சாவுதான் மிச்சம். இதனால் அறிவில்லாதவர்களை நம் அருகில் வைத்தால் ஆபத்து வரும் என்று தன் மூக்கு போனவுடன் தான் ராஜா புரிந்து கொண்டார்.